ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் உற்சாகத்தில் மட்டும்தான் எங்களால் புது புது வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டச்சாலையும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் வந்து ராஜேஷ், என்னுடைய அத்தை பொண்ணு பேர் வந்து ஓவியா. அவளை நான் வந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து எப்போ வெக்கேஷன் லீவ் வந்தாலும் சரி நாங்கள் நேராக வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போவோம், இல்லை எங்கள் மாமா வீட்டுக்கு போவோம். ஒரு வெக்கேஷன் பார்த்தா மாமா வீட்டுக்கு போவோம், ஒரு வெக்கேஷன் பார்த்தா அத்தை வீட்டுக்கு போவோம். ஆனால் எனக்கு அத்தை வீட்டுக்கு போக ரொம்ப விருப்பமாக இருக்கும். என்ன காரணம்னா, அந்த அத்தை வீட்டில் தான் அத்தை பொண்ணு ஓவியா இருக்கா. அந்த ஓவியா பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவளை பார்க்கும் போதே அவளுடைய கன்னங்கள் சிரிக்கும் போது அவளுடைய கன்னங்கள் வந்து குழி விழும், அவளுடைய கண்கள் வந்து ஜொலிக்கும், அவளுடைய ரெண்டு மாம்பழமும் அவ்வளோ பார்க்குறது சும்மா அப்படியே கல் மாதிரி இருக்கும். அது மாம்பழமாக இல்லாமல் மாங்காயாக இருக்கும். அவளுடைய முடியை பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள பட்டெக்ஸில் வந்து விழுகிற அளவுக்கு ரொம்ப நீளமான முடியாக இருக்கும். அவளுடைய பின்னழகு அதை விட சூப்பராக இருக்கும். ஒட்டு மொத்தமாக அவள் ஒரு லட்டு மாதிரி இருப்பாள். லட்டு தின் யாருக்கு தான் ஆசை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அழகு பதுமையாக வசீகரத்துடைய ஒரு மறுபக்கமாக அவள் இருப்பாள். அவள் என்கிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசுகிறதும், அண்ணன் தட்டி தட்டி பேசுகிறதும், என்னை கிள்ளி கிள்ளி ஓடுறதும், என்கிட்ட வந்து ரொம்ப டபுளாக ட்ரிபிளாக கிண்டலாக நக்கலாக இப்படி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வசீகரமாக இருக்கும். அவள்கிட்ட எப்படியாவது முதலாளி பேசிக்கிட்டே இருக்கணும் போல் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் சூழ்நிலை எல்லா நேரத்துலேயும் அவன் ஃபேவராக இருக்காது. அதனால் தேவைப்படும் போதெல்லாம் அவள்கிட்ட ஓடி ஓடி பேசுவாள். அவள் என்கிட்ட ஒடியாந்து ஒடியாந்து பேசுவாள். மாமா மாமான்னு என் மேலே உயிரே விடுவாள். நான் அத்தை பொண்ணு மேலே ஓவியா ஓவியான்னு உயிரே விடுவேன். ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் சரியாகவே அமையாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சேச்சே நம்ம வீட்டில் கூட்டமாக இருக்கும். ஆண்கள் வேலைக்கு வந்துட்டு போவாங்க, அவங்களும் ரிலேஷன் அப்படி இப்படின்னு ஒரே இதாக இருக்கும். அவள் என்கிட்ட பேசுகிறதுக்காக சுற்றி சுற்றி குட்டி போட்ட நாய் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாள். நானும் அவள் கூட பேசுகிறதுக்காக சுற்றி 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 வருவேன். இருந்தாலும் அந்தளவுக்கு பேச முடியாது. வாய்ப்பு கிடைக்கும் போல நல்லா பேசிப்போம், சூப்பராக பேசிப்போம். அவள் ஸ்கூலுக்கு போயிருந்தால் கூட அந்த பின்னாடியே பைக் எடுத்துகிட்டு போவேன். ஆனாலும் பேச முடியாது. அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடியாரும் ஓடுவேன். அவன் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஃபெய்த்தாக இருக்கும். பட் ஆனால் நேராக சொல்ல முடியாமல் அந்த வயசுக்கு டைமுங்கிறதுனால என்னால் சரியாக சொல்ல முடியாது. அவளை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படியாவது அவள்கிட்ட பேசணும் அப்படின்னு அவளும் தானாக தானே முடியாது முடியாது என்கிட்ட பேசுவாள். அடிக்கடி என்னை வாடா போடான்னு கிண்டல் பண்ணுவாள். நான் அவளை வாடி போடின்னு கிண்டல் பண்ணுவேன். இப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்ஸாக இருக்கும். ஆனால் அவளை வந்து தொட்டு பேசவே முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனே கிடையாது. இருந்தாலும் பேசுகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவள் ரொம்ப வந்து ரொம்ப ஜோவியெல்லாம் ஜாலியாக இருப்பாள். நல்லா துருதுரு துரு துரு துருன்னு இருப்பாள். அவளுடைய துருதுருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட வந்து அவளோட துருதுருப்பை பார்த்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கும். அவள் கூட பேசிக்கிட்டே இருக்கும் போல இருக்கும். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஆனால் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கிடைக்காது. டிவி பார்க்கும்போது அவள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். மற்றவங்களாம் பெரியவங்களாம் பேசிக்கிட்டு ஹாலில் உட்காந்துருமோ அவள் கூட கிண்டல் அடிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அவளும் பயங்கரமாக ரொமான்டிக்காக கிண்டல் அடிப்பாள், நக்கல் அடிப்பாள். ரொம்ப ஒரு ரொமான்டிக்காக இருப்பாள். அது எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவராக இருக்கும். இருந்தாலும் ரொம்ப ஜோவியெல்லாம் பேச முடியாது. எனக்கு அவளுடைய மாம்பழத்தை தொட்டு பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கும். ஆனால் தொட்டு பார்க்க பயமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நான் வந்து பசங்கள்லாம் சொல்லுவாங்க அவளுடைய தேனை வந்து சாப்பிடணும் போல் இருக்கும், அவள் தேன் கொடுப்பாளா கொடுப்பாளா அப்படின்னு ஏக்கமாக இருக்கும். ஆனால் ஆனால் எப்படி வந்து கேட்டு வாங்கி குடிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பேன். எப்படி அவள்கிட்டையும் தேனை சாப்பிட முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிறதில்ல. மாம்பழம் சாப்பிடவே வாய்ப்பு இல்லை. மாம்பழத்தை தொட்டு பார்க்க கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. பட் அவள் என் மேலே ஃபெய்த்தாக இருக்கான்னு தெரியுது. என் மேலே அவள் ஃபெய்த்தாக இருக்கா, அவள் மேலே ரொம்ப ஃபெய்த்தாக இருக்கான்னு தெரியுது. பட் ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டே இருக்கும். சரி, ஒரு பிளான் பண்ணேன், எப்படியாவது அவளை வந்து பார்த்துடணும் அப்படின்னு. ஒரு நாள் அவள் ஸ்கூல் போகும்போது, எனக்கு இப்போ காலேஜ் லீவுங்கிறனால அவள் ஸ்கூல் போன பிறகு பின்னாடியே போனால் போனோடனே அவள் கூட பேசுகிறதுக்கான டைமை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த டைம் வரும்போது அவள் ஸ்கூல் பிரேக் டைமில் வந்து நான் போய் நின்று பார்த்தோன்னே அவளுக்கு ஆச்சரியமாகிடுச்சு. சரி, அவளை அப்படியே பொறுமையாக அழைச்சிட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீம் பாரில் உட்காந்து பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப க்ளோஸாக ரொம்ப இதை மனசு விட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். இருந்தாலும்
என் பதட்டமாக இருந்து நான் புதுசாக வெளி இடத்துல பேச முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்தோம். அவன் எடுத்துகிட்டு வந்து சாப்பாட்டை எனக்கு கொடுத்தா. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு அந்த பாக்ஸோட பாதி எடுத்து கொடுத்தா. நான் சாப்பிட்டேன், அவன் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் பார்லேயே உட்காந்துட்டு ரொம்ப நாள் 1 hour கிட்டத்தட்ட பேசணும். எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. இருந்தாலும் ஒரு ஃப்ரீடமாக தனியாக உட்காந்து பேச முடியலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பி ஒரு பார்க்கு போனோம். அதோட டைம் ஆகி போச்சு. சரி, இனிமேல் பேச முடியாதுன்ட்டு அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா கிளம்பி அவ்வளோ ஸ்கூலில் கொண்டாந்து விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருச்சு. சரி, திரும்பவும் சுற்றி சுற்றி வந்தேன். அவளோட ஈவினிங் வந்து அவளோட பிரேக் முடிக்கட்டும், ஸ்கூல் விட்ட பிறகு அவளை அழைச்சிட்டு சுற்றிட்டு திரும்ப பொறுமையாக அவளை பஸ் ஏற்றி விட்டுட்டு நம்ம நல்ல பிள்ளை மாதிரி வந்து வீட்டுக்கு வந்துடும். திரும்ப அவளை வந்து மீட் பண்ணலான்னு அப்படி ஐடியா பண்ணேன். பட்டு ஈவினிங் வரலையும் வந்தேன். அதேமாதிரி அவள் வந்தேன். திரும்ப அவளை அழைச்சிட்டு பார்க் பீச்சு சுற்றிட்டு இருந்தேன். சுற்றிட்டு உடனே பஸ்லேயே ஏற்றி விட்டேன். ஆனால் இருந்தாலும் நான் நினச்ச மாதிரி பார்க்குலேயே பீச்சிலேயே அவளை தொட்டு பார்க்க முடியல. அவளுடைய மாம்பழத்தை என்னால் தொட்டு பார்த்து ரசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் சுச்சுவேஷன் சரியாக அமையல. இதோட அடுத்த பகுதியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்க இணைஞ்சிருங்க. அந்த பகுதி இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எப்படி அவள் கூட ஜாலியாக இருந்தேன் அப்படிங்கிற பகுதியை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இப்போது தற்செயமாக உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.